சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை டிடிவி தினகரன் ஆதரவாளர் செந்தில் பாலாஜி சந்திக்க உள்ளார். அவர் திமுகவில் இணைவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயச்சந்திரனிடம் கேட்கலாம். ஜெயச்சந்திரன், சொல்லுங்க, மு க ஸ்டாலின் சந்திப்பு எத்தனை மணிக்கு நடைபெற இருக்குன்னு பத்தி சொல்லுங்க. வணக்கம் தமிழரசி. தினகரனின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் இணையப்போவதாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாகவே தகவல்கள் பரவி வந்தன. அதை செந்தில் பாலாஜி நேரடியாக மறுக்கவில்லை என்றாலும் கூட அவர் சார்ந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் செய்தியாளர் சந்திப்புகளை அதை மறுத்து வந்தனர். ஆனால் நேற்றைய தினம் அவர் திமுகவில் இணைவதை உறுதி செய்வது போல தினகரனிடமிருந்து ஒரு அறிக்கை கூட வெளியாகியிருந்தது. அதில் ஒருவர் கட்சியை விட்டு விலகுவதால் கட்சிக்கு எந்த ஒரு பலவீனமும் ஏற்பட்டு விடாது, ஏற்கனவே தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நம்பித்தான் கட்சி இருக்கிறது என்பதைப் போல தினகரன் தரப்பில் இருந்தே ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலை 11:30 திமுக தலைவர் ஸ்டாலினை செந்தில் பாலாஜி நேரடியாக சந்தித்து திமுகவில் இணையவிருக்கிறார். அவரோடு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அமமுகவின் முன்னணி நிர்வாகிகளும் கட்சியில் இணையவிருக்கிறார்கள். இன்றைய தினம் திமுக தலைவரை நேரடியாக சந்தித்து கட்சியில் இணைந்த பின்னர் நாளை செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டமான கரூர் மாவட்டத்தில் பிரம்மாண்டமான இணைப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பு விழாவில் தினகரனுடைய ஆதரவாளராக இருக்கும் செந்தில் பாலாஜியை சார்ந்த செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் நாளைய தினம் கரூர் மாவட்டத்தில் வைத்து திமுகவில் இணைவார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலையில் இருந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தினகரன் ஆதரவாளர்கள் மற்றும் செந்தில் பாலாஜியினுடைய முக்கிய ஆதரவாளர்களும் காலையில் இருந்தே சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக கரூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொருளாளர் மற்றும் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட 6 ஒன்றியங்களுடைய செயலாளர்களும் இந்த இணைப்பு விழாவில் பங்கேற்கவிருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் அட்டையை பெறவிருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த விழாவில் முக்கியமான சில உரைகளை திமுக தலைவர் ஸ்டாலின் நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் கூட பல்வேறு கட்சிகளை சார்ந்த முக்கிய நபர்கள் திமுகவில் இணைந்த போது திமுக தலைவர் ஸ்டாலின் உரை நிகழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் செந்தில் பாலாஜியினுடைய இணைப்புக்கு பிறகு திமுக தலைவர் ஸ்டாலின் நிகழ்த்தக்கூடிய உரை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயச்சந்திரன், இவரோட செந்தில் பாலாஜியோட சந்திப்புன்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. செந்தில் பாலாஜியோட வேறு முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து இணையவிருக்கிறார். அவரோடு சேர்ந்து கரூர் மாவட்ட பொறுப்பாளர் திமுகவில் இணையவிருக்கிறார். அது மட்டுமல்லாது கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 6 ஒன்றிய செயலாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் என்று சுமார் 1500க்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தபட்சமாக 1500க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நான் முன்னதாக குறிப்பிட்டது போலவே நாளைய தினம் கரூர் மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான இணைப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவில் வைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் ஏராளமானவர்கள் திமுகவில் இணைவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. தற்போதைக்கு நான் குறிப்பிட்டது போல செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய நெருங்கிய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இன்றைய தினம் சென்னைக்கு வந்து கட்சியில் இணையவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம்தான் மற்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியில் இணைவார்கள் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயச்சந்திரன், இப்போ செந்தில் பாலாஜி வந்து டிடிவி தினகரனோட தீவிர ஆதரவாளராக இருந்தும் மீண்டும் அதிமுகவில் இணையாம ஏன் தாய் கழகத்தில் வந்து என்ன எதற்காக இணைகிறாரு, அதற்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. தமிழரசி, நீங்கள் குறிப்பிட்டது போலவே செந்தில் பாலாஜி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய இயக்கம் என்றால் அது திமுக தான். அதனைத் தொடர்ந்து அவர் மதிமுக கட்சியிலும் இருந்திருக்கிறார். அங்கே கவுன்சிலராக பதவி வகித்தவர். அதன் பின்னர் ஜெயலலிதா அவருடைய கொள்கைகள் மீதும் அதிமுகவின் மீதும் பற்றுக்கொண்டு அதிமுகவில் இணைந்து அங்கு தொடர்ந்து பணியாற்றி வந்தார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் மாவட்ட செயலாளராக சிறப்பாக பணியாற்றியதற்கும் ஜெயலலிதாவிடம் நட்பெயர் பெற்று போக்குவரத்துத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார். அதன் பிறகு ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக 2 பிளவுபட்ட போது டிடிவி தினகரன் தலைமையிலான அணியில் செந்தில் பாலாஜி தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார். அதன் பிறகு 18 MLAக்கள் தினகரன் தரப்பில் இருந்து 18 தினகரனுடைய ஆதரவாளர்களாக இருந்த 18 MLAக்கள் ஆளுநரை சந்தித்து முதல்வர் மீது நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு கடிதத்தை கொடுத்த பிறகு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 MLAக்களில் இவரும் ஒருவராக இருந்தார். தொடர்ச்சியாக நீதிமன்றம் சென்று அந்த வழக்கு முடிந்தவரையும் கூட செந்தில் பாலாஜி அமமுகவிலேயே தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக அமமுகவின் ஒரு முன்னணி தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தொண்டர்களோடு இணைந்து பணியாற்றி வந்தார். அதன் பிறகு ஏற்பட்ட சில விஷயங்கள் காரணமாக தற்போது அவர் திமுகவில் இணைவிருக்கிறார். கடந்த 10 நாட்களாகவே அவர் திமுகவில் இணைகிறார் என்ற செய்தி வந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் திமுக தரப்பில் இருந்தும் அதை யாரும் உறுதி செய்யவில்லை. நேற்றைய தினம் கூட திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும் ஆ ராசாவிடம் செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேட்டபோது
ஒரு படம் வெளியாகி இருந்தது. அந்த செந்தில் பாலாஜியும் ஆர் ராசாவும் ஒரே படத்தில் இருப்பது போல வெளியான படம், நீண்ட இடைவேளைக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு படம் என்றும், அவர் திமுகவில் இணைவது தொடர்பாக தனக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாது என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போல ஊடகங்களில் தொடர்ந்து இந்த செய்தி வெளியாகியிருந்தது. சமூக ஊடகங்களிலும் கூட இது தொடர்பான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து அவர் திமுகவில் இணையப் போகிறார் என்ற தகவலை யாரும் மறுத்து பேசவில்லை. மாறாக அவர் சார்ந்திருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தங்கத்தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல் போன்றவர்கள்தான் அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள மாட்டார், தொடர்ந்து அவர் தினகரனுடைய ஆதரவாளராகவே செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இன்று காலை 11:30 மணி அளவில் திமுக தலைவரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவரை நேரடியாக சந்தித்து இந்த கட்சியில் இணையவிருக்கிறார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியின் போது திமுக தரப்பில் இருந்து அதனுடைய பொருளாளர் துரைமுருகன், திமுகவின் முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு, திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசா உள்ளிட்ட திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று தெரிகிறது. தமிழரசு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்ததால் டிடிவி தினகரன் தரப்பினருக்கு எந்த மாதிரியான பின்னடைவு ஏற்படும்? ஜெயச்சந்திரன். தமிழரசி, டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அதிமுக இரண்டாக பிளவுபட்ட பிறகு டிடிவி தினகரன் தலைமையிலான ஒரு அணி தனியாக செயல்பட்டு வந்தது. குறிப்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 MLAக்கள் தான் அவருடைய அணியின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டார்கள். அந்த அணியிலும் கூட கோயம்புத்தூர், கரூர் போன்ற கொங்கு மண்டலங்களை அடங்கிய மொத்த மாவட்டங்களிலுமே முக்கியமான ஒரு நிர்வாக பார்க்கப்பட்டவர் செந்தில் பாலாஜி. அவருடைய இழப்பு என்பது, செந்தில் பாலாஜியினுடைய பிரிவு என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. ஆனால் தினகரன் தரப்பை பொறுத்தவரையில் 18 MLAக்களும் தங்களுக்கு பெரிய பலம் என்று பார்த்தாலும் கூட, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களில் அங்கிருந்து ஒருவர் மாற்று கட்சிக்கு செல்வது என்பது ஒட்டுமொத்த கட்சியை பாதிக்காது என்ற ஒரு நிலையைத்தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் நேற்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஒருவரை சார்ந்தோ ஒரு குழுவை சார்ந்தோ கட்சி இல்லை என்று உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.